அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ஸோ நாம் நம்ம சேனலில் ரெகுலராக சிவில் இன்ஜினியரிங் ஜாப்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு வரோம். ஸோ அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன் ஜாப் சம்மந்தப்பட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா போத் சிவில் அண்ட் மெக்கானிக்கல் ரெண்டு பேருக்குமே வந்து இருக்குது, அண்ட் தென் கெமிக்கல் ஸ்ட்ரீமுக்கும் இருக்குது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணலாம். ஸோ இது எப்படி பண்ணணும், எப்படி போய் ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்றத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் வந்து நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய நபராக இருந்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திடுங்க. அப்போ தான் இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஐஐடி வாரணாசி, ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு. ஸோ இது என்ன நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ எப்படி போய் இதை வந்து ப்ராக்ரஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ ஐஐடி வாரணாசி, ஸோ இதுதான் வந்து அவங்களுடைய இதுதான் வந்து அவங்களுடைய வெப்சைட். ஸோ இதில் தான் நம்ம வந்து வேக்கன்சி நோட்டிஃபிகேஷன் வந்து பார்க்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீங்கள் வந்து தேடி பார்க்குற மாதிரியான விஷயமா இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிறைய ரெக்ரூட்மெண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த பேஜ் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நிறைய ஃபேக்கல்ட்டி ரெக்ரூட்மெண்ட் எல்லாமே தனித்தனியாக வரும். நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா பொசிஷன்ஸ் அப்படின்றத வந்து சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டேட் வைஸாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே இப்போ வந்திருக்கக்கூடியது. ஸோ சிஎஸ்சிக்கு எலக்ட்ரிக்கலுக்கு இப்போ வந்து நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஒன்று சிவில், இன்னொன்று கெமிக்கல் இன்ஜினியரிங். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட், ஸோ இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ இது இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்துருவோம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஜேஆர்எஃப் இன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சிவில் இன்ஜினியரிங். ஸோ இதுவும் வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணிருக்கோம். ஸோ இது வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டு நம்ம பார்த்தோம்ல, ஸோ அதில் வந்தது தான். ஸோ அதை தான் நம்ம இப்போ வந்து பார்க்குறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி. ஸோ இதோடைய சேலரி பார்த்திங்கன்னா 12,000 பெர் மந்த். ஸோ இது வந்து ஒரு ப்ராஜெக்ட் தான் இவங்க வந்து கோயிங் டு கேரி ஆன். ஸோ ஃபார் சாங்ஷன் அப் டு 1 year. ஸோ உங்களுடைய போஸ்ட்டு வந்து டெம்பரவரி பேசிஸ் மட்டும்தான். ஸோ டெம்பரவரி பேசிஸில் 1 yearக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் என்னென்ன குவாலிஃபிகேஷன்லாம் இருக்கணும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்பர் ஏஜ் லிமிட் வந்து இயர்ஸ் தான். அண்ட் தென் ரிலாக்ஸபிள் ஃபார் SC ST ஃபிசிக்கலி சேலஞ்சர் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ். ஸோ அண்ட் 3 years ஃபார் OBC NCL அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன், ஸோ கெமிக்கல் மெக்கானிக்கல் சிவில் ஆர் பயோடெக்னாலஜி ஆர் MSc இன் கெமிஸ்ட்ரி பயாலஜிக்கல் என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ். ஸோ இதில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் எக்ஸ்பீரியன்ஸ், background and experience in the relevant field of research. So familiarity with the ETP of sugar mills, textile mills. So இது சம்மந்தப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா அவங்க வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா candidate should provide the following details in a tabular form on a plain paper. ஸோ நீங்கள் வந்து எழுதுகிற மாதிரி தான், இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எதுவும் கிடையாது. ஸோ அந்த ஃபார்மில் என்னெல்லாம் இருக்குன்னா நேம் அண்ட் அட்ரஸ் வித் மொபைல் நம்பர், வெதர் என்ன கேட்டகரி, அண்ட் தென் மேல் ஆர் ஃபீமேல், அண்ட் டேட் ஆஃப் பர்த்து, அதுக்கடுத்து பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்கு எவ்வளோ, நீங்கள் வந்து 10th BE வரை படிச்சுருந்தீங்கன்னா BE வரை, இல்லை அதுக்கு மேலே படிச்சுருக்கீங்கன்னா அது வரை எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருக்கீங்க அது. ஸோ கேட் ஸ்கோர் இருந்துன்னா போடுங்க, இல்லைனா தேவையில்லை. அண்ட் தென் ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துன்னா அதை மென்ஷன் பண்ணோம். அண்ட் தென் ரிமார்க்ஸ். ஸோ நீங்கள் எல்லாமே எழுதிட்டு அதோட வந்து இதுக்கான சர்டிஃபிகேட் ப்ரூஃப்ஸும் வந்து அட்டாச் பண்ணிடணும். இப்போ OBCன்னு சொல்கிறீங்கன்னா அதுக்கான இதுவும் அதில் வந்து செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ் வந்து ஃபோட்டோ காப்பீஸ் வந்து அதில் இருக்கணும். ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஜெராக்ஸ் அந்த ஃபோட்டோ காப்பீஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். ஸோ இது வந்து லாஸ்ட் டேட் அப்படின்றது வந்து மெயினாக என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் டேட்டுன்றது 21 days. இந்த போஸ்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து 36/21. ஸோ இதுலேருந்து 21 days கழித்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகிரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நம்மளுக்கு டைம் இருக்குது. ஸோ 30th தான் வந்திருக்கு. நம்ம இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 11 days தான் இருக்குது, இன்னும் 10 days கிட்டே இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணலாம். அண்ட் தென் நீங்கள் இந்த அட்ரஸ்க்கு அனுப்புனது மட்டும் இல்லாமல் அண்ட் தென் யூ கேன் சென்ட் த அபவ் டீட்டெயில்ஸ். அதான் நீங்கள் எல்லாமே எழுதிருந்தீங்களா அந்த PDF-ஆக இந்த மெயிலுக்கும் நீங்கள் சென்ட் பண்ணிடுங்க. இந்த சப்ஜெக்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார் TBPL ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருங்க. ஸோ அவங்க வந்து இன்டர்வியூக்கு கூப்பிட்றாங்க அப்படின்றப்ப எந்த ஒரு அலவன்ஸும் அவங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ இன்டர்வியூ ஆன்லைன் மோட்லேயும் கண்டக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது டியூ டு த ப்ரெசன்ட் கண்டிஷன் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங்லேருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன். நம்ம இப்போ பார்க்க போகிறது JRF. ஸோ அதுக்கான விஷயம் இப்போ நம்ம பார்ப்போம். ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோ, ஸோ அதை பொறுத்து நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ இதுக்கு கேட் ஸ்கோர் மஸ்ட்டு, ஸோ அதுவும் நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த நோட்டீஸ் நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ இதுவும் போஸ்ட் வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோ. ஸோ ப்ராஜெக்ட் டைட்டில் சொல்லியிருக்காங்க, ஃபேக்டர் அஃபெக்டிங் எக்ஸாஸ்ட் எமிஷன் ஆஃப் மோட்டரைஸ்ட் டூ வீலர் இன் அன் இண்டியன் டயர் டூ சிட்டி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வாரணாசியில் கேஸ் ஸ்டடி பண்ணுற மாதிரி. ஸோ சிவில் அண்ட் மெக்கானிக்கல், சிவிலாக இருக்கலாம் இல்லை மெக்கானிக்கல், மஸ்ட் பி கேட் குவாலிஃபைட். ஸோ கேட் எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட்டு. ஸோ இதில் வந்து நாலேஜ் ஆஃப் வெஹிகுலர் எமிஷன், அப்புறம் டிராஃபிக் இன்ஜினியரிங் பற்றி தெரியணும் அப்படின்றதுக்காக தான் மெயினாக சிவில் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் டேட்டா அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸு, அண்ட் தென் குட் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். ஸோ இதெல்லாமே ரெக்வயர்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நேச்சர் ஆஃப் ஒர்க்குன்றது ரிசர்ச் சம்மந்தப்பட்டது தான். ஸோ ஜிபிஎஸ் ட்ராக்கிங், வீடியோ ரெக்கார்டிங் ஆஃப் ரியல் டைம் டிராஃபிக் கண்டிஷன், ஸோ அதுதான் ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ அதை பற்றின ரிசர்ச், அந்த கலெக்ஷன், அனாலிசிஸ், ஸோ அதுதான் எல்லாமே வரும். ஸோ சேலரி பார்த்தீங்கன்னா 31,000 பெர் மந்த் சொல்லியிருக்காங்க. அதன் ஏஜ் லிமிட் ஸோ 28 years தான் இங்கேயும். அதே மாதிரி தான் ப்ரீவியஸாக நம்ம என்ன சொன்னோமோ இதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 21 days தான். ஸோ அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் 21 days ஆஃப் திஸ் அட்வர்டைஸ்மெண்ட். இது எப்போ போட்டிருக்காங்க அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா June 25. ஸோ நியர்லி நம்ம வந்துவிட்டோம், இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. ஸோ இதை வந்து சீக்கிரமாக பண்ணிடுங்க. ஸோ எப்படி பண்ணோம் அப்படின்றதுக்கு இங்கே வந்து ஃபாலோயிங் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கூகுள் ஃபார்ம் தான். ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெக்வயர்ட் டீட்டெயில்ஸ் ஆர் நேம், காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், எஜுகேஷன் பேக்ரவுண்ட் வித் செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ் ஆஃப் மார்க் ஷீட் அண்ட் சர்டிஃபிகேட். ஒன்லி ஷார்ட் லிஸ்டட் அப்ளிகன்ஸ் வில் பி கால் ஃபார் இன்டர்வியூ. அவங்களே வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு தான் அவங்கள கூப்பிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ராவல் அலவன்ஸ் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஆன்லைன் மோட்லேயும் இது கண்டக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இங்கே வந்து 2 years வந்து உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் வந்து போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இனிஷியலாக ஒரு 6 months இருக்கும் டியூரேஷன் ஆஃப் ப்ராஜெக்ட்டு. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 2 years வர இருக்கும். அந்த பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து உங்களை வந்து வச்சுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இதில் வந்திருக்கக்கூடிய ஜாப் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம், ஸோ இதுதான் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய மார்க் ஷீட் எல்லாமே அட்டாச் பண்ணி சப்மிட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து சிவில் இன்ஜினியரிங்கில் வந்திருக்கக்கூடிய ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோக்கான வேக்கன்சி. ஸோ அதே மாதிரி மெக்கானிக்கலுக்கு இருக்குது. ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் எலக்ட்ரிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு இருக்குது. ஸோ இது வந்து நான் நோட்டீஸ் எதுவுமே நான் வந்து பார்க்கலை. ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணலாம். அவங்க வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து ரிலவெண்ட்டாக இருந்தனா கண்டிப்பாக அவங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த ஜாபுக்கான வீடியோ. ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரியான வீடியோவோடு நம்ம சீக்கிரம் சந்திப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.